ஹே கைஸ், அஸ்லாம் அலைக்கும். என்னடா செட்டப்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? இதாங்க எங்கள் ஓன் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் மிராக்கிள் நலுங்கு பவுட்ரு. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷாக எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நலுங்கு பவுட்ரு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஹேண்டில் ரப் பண்ணுற மாதிரி ஜென்டிலாக நீங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைட்னிங்கான எஃபெக்ட் இன்ஸ்டண்ட்டாக தெரியும். அதே மாதிரி ஃபேஸ் பேக்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நலுங்கு பவுட்ரு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து 2-3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் அதில் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கர்ட், ரோஸ் வாட்டர், ரா மில்க் இல்லை பிளெயின் வாட்டர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீக்லி 3-4 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக. நான் ப்ரெஷ் வச்சு இன்றைக்கி அப்ளை பண்ணலங்க, நான் ஹேண்ட் வச்சு தான் அப்ளை பண்ண காமிக்க போகிறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈவனாகவும் அப்ளை பண்ண முடியும் ஃபேஸில். ஃபேஸில் வந்து நல்ல ஒரு தின் லேயரை அப்ளை பண்ணிக்கணும். இது அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் இல்லாமல் இதை வந்து ட்ரை பண்ணணும். நல்ல ஒரு தின் லேயரை அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு இதை நீங்கள் தாராளமாக காய வைக்கலாம். காய வச்சுட்டு இதை நீங்கள் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்னிங் அண்ட் க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, ஒயிட்னிங் அண்ட் க்ளோயிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ த குக் ஒய்ஃப், அது எங்களோட மம்மி தான். அது உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணி நலுங்கு பவுட்ரு வாங்கிக்கோங்க.